ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எம்கே சேனல் செவன்டீனுக்கு அனைவரை வரவேற்கோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நாங்கள் வந்து படுகளை வந்திருக்கோம். எங்கள் வீட்டிலேருந்து 5 கிலோமீட்டருங்க பக்கமாக தான் இருக்குது. வீரப்பூர் படுகளன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த படுகளத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் உள்ளே வீடியோ எடுக்கலான்னு போனோம். உள்ளே வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வரலாறை பற்றி கேட்கலான்னா, அந்த சாமியார் வந்து வெளியில் போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்க வர லேட் ஆகுனாங்க. நானும் எங்கள் பையனும் சாமி கும்பிட்டு கும்பிட்டாச்சு. இப்போ வந்து சாப்பாடு கொண்டாந்துருக்க, சாப்பிட்டு கிளம்புறதாங்க வேலை. இங்கேருந்து 1 கிலோமீட்டர் நாங்கள் நடக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு கோயிலுக்கு பின்புறம் நாங்கள் வந்து நிற்கிறோம். முன்னாடி வந்து காமிக்கிறோம் பாருங்க, இதாங்க பின்புறம் சாமி வந்து பின்புறம். நாங்கள் பின்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கோம் பாருங்க. இதுதான் கோபுரம். சாமி வந்து எடுக்க வேணான்னு சொன்னதுனால நாங்கள் வந்து எடுக்கல, பக்கத்தில் கூட காமிக்கல. நாங்கள் வந்து தூரத்தில் நின்று இப்போ வந்து வீடியோ பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போ வந்து நாங்கள் போகிற இடத்த காமிக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் வந்து 1 கிலோமீட்டர் நடக்கணும் பஸ்ஸுக்கு. மினி பஸ் வந்துச்சு, அந்த பஸ்ஸுக்கு வந்து 1 கிலோமீட்டர் நடக்கிறோம். நடக்கிறப்ப நிறைய சொல்கிறோம். இப்போ வாங்க போகலாம். இங்கே வந்து கெடா வெட்டுறது, பொங்கல் வைக்கிறது, தங்கும் இடம் எல்லாம் இருக்குது. குளிரற எல்லாமே இருக்குங்க. எல்லா வசதியும் இருக்குது. மேலே வந்து வெளியிலேருந்து வர்றவங்களாம் தங்கியிருந்து கோயில் அண்ணன் நைட்டு இருந்துட்டு போவாங்க. இப்போ வந்து அடுத்த வாரத்தில் கொடியேறுதுங்க. அமாவாசை அன்னைக்கு பங்குனி ஃபஸ்ட்டில் கொடியேறுது. அதனால் வந்து இந்த தடவை வந்து லேட்டாக கொடியேறுது. 8 நாளில் திருவிழா நடக்கும். எல்லாம் வெளியூரில் இருந்தெல்லாம் வருவாங்க. நீங்கள் அப்போ வந்து இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள், வேண்டுதல் வைங்க, நினச்ச காரி நிறைவேறும். நாங்கள் வந்து பக்கத்தூர் தாங்க, அடிக்கடி நாங்கள் வந்துட்டு போவோம் அந்த கோயிலுக்கு. எங்களுக்கு எல்லாம் வந்து சரியாக இருக்குது. நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். வெளியிலேருந்து நிறையா பேர் வருவாங்க. வந்துட்டு எல்லாம் வேண்டுதல் வச்சுட்டு கல் வந்து அடுக்கடுக்காக வந்து என்ன வேண்டுதல் வைக்கிறாங்களோ அது மாதிரி கல் வந்து அடுக்கடுக்காக வச்சுட்டு போவாங்க. இங்கே பாருங்கள், வெளியூர்லேருந்து எல்லாம் வேனு காரு எல்லாம் அந்த மாதிரி வந்திருக்காங்க. எங்களுக்கு உள்ளூர்லனால இந்த மினி பஸ் வரும், எந்த டைம்னு தெரியாதனால நாங்கள் வந்து நடந்து வந்திருக்கோம். நீங்களும் வந்து இந்த கோயிலுக்கு வந்து நல்ல தரிசனத்தை பார்த்துட்டு எல்லோரும் வந்து பார்த்துட்டு போங்க. பஸ் வசதி கம்மி. வெளியிலேருந்து வர்றவங்களாம் வந்து வெளியூர்லேருந்து வர்றாங்க. சேலம், நாமக்கல், நிறைய ஊர், ஈரோடு அந்த மாதிரி ஏரியாவிலேருந்து வர்றவங்கலாம் வந்து தனியாக வந்து வேனு காரு இந்த மாதிரி இதில் தான் வர்றாங்க. இந்த ஊருக்கு வந்து பஸ் வசதி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நாங்களே இப்போ வந்து 1 கிலோமீட்டர்லேருந்து நடந்து தான் வந்திருக்கோம் உள்ளே சாமி பார்க்குறதுக்கு. சரி, இப்போ வாங்க போகலாம். பரவாயில்லையா? பாருங்க, லெமன் ரைஸ் வந்து செஞ்சு கொண்டாந்தேன். இப்போ வந்து சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு 1 கிலோமீட்டர் நம்ம நடக்கணும் தெம்பா. அதனால் வந்து இப்போ சாப்பிட்டுட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.